activator2.0.0 ஒரு ஃபைல் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே பாஸ்வேர்டுன்னு இருக்கும், அதையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே விண்டோஸ் டூல்ஸ்னு எழுதி இருக்கும், அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வெளியில் வாங்க அதை விட்டு. அதுக்கப்புறம் அது கீழே விண்டோஸ் லோடர்னு இருக்கும், அதை எக்ஸ்ட்ராக்ட் ஆல் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுமோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்க்டாப்பில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நான் எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்க போகிறேன். இப்போ பாஸ்வேர்ட் கேட்குது, அதை பாஸ்வேர்ட் நம்ம காப்பி பண்ணாத இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் அதே ஃபோல்டர் மாதிரி க்ரியேட் ஆகி இப்போ அந்த ஐக்கானோட காட்டும். அதை அந்த விண்டோஸ் ப்ளஸ் லோடரை கிளிக் பண்ணிக்கோங்க, லோட் ஆகும். இப்போ வரும் பாருங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணோம், நான் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸில் லைசன்ஸ்டு இருந்தால் இதை இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க, உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அந்த ஸ்டேட்டஸில் ட்ரையல் இருந்தால் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகலை, நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலான்னு அர்த்தம். நீங்கள் இப்போ நான் இன்ஸ்டால் கொடுத்துட்டேன், இன்ஸ்டாலிங் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணால் அது முடிஞ்சு அந்த ஷட் டவுனாக ரீஸ்டார்ட்டாக க்ளோஸான்னு காமிக்கும். நீங்கள் க்ளோஸ் கொடுத்தா விண்டோஸ் ஆக்டிவேட் ஆகாது. நீங்கள் ரீஸ்டார்ட் இல்லைனா ஷட் டவுன் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் ஒன்று. நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன், இந்த இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சோடனே அந்த ஆப்ஷன் காட்டும், வேணால் பாருங்கள். கொஞ்ச நேரம் ஆகும், ஆயிடுச்சு. இப்போ ரீஸ்டார்ட் ஷட் டவுன் க்ளோஸ்னு இருக்கா, நான் ரீஸ்டார்ட் கொடுக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஷட் டவுன் கூட கொடுத்துக்கலாம். இப்போ நான் ரீஸ்டார்ட் கொடுக்க போகிறேன். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை காட்டுறேன். ஆ, வந்துச்சு பாருங்கள். இப்போ அந்த கம்ப்யூட்டருக்கு போய் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ அது நான் உங்களுக்கு விண்டோஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சான்னு காமிக்கிறேன். இப்போ அந்த ஸ்க்ரால் டவுன் பண்ணுறேன், இதோ விண்டோஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இதோட வீடியோ முடிக்கலாம், பாய்.